அண்மை செய்தி எஞ்சியத்திற்கு தொடர்பான இடங்களில் வருமான வரி சோதனை நடைபெற்று வந்தது. அந்த ரெய்டில் 400 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எம்ஜிஎம் ரெய்டில் 400 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் வினோத். வினோத் வணக்கம். 400 கோடி ரூபாய் அளவிற்கு வரி ஏய்ப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? பொழுதுபோக்கு பூங்கா மற்றும் சுற்றுப்போக்கு பூங்கா அம்சங்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வந்துக்கூடிய எம்ஜிஎம் குழுமத்தின் கடந்த 15ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து அவர்களுடைய வீடு, அலுவலகம் மட்டுமல்லாமல் தமிழகம் மற்றும் பெங்களூரு, ஹைதராபாத் உள்ளிட்ட இடங்களில் வருமான வரி புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சோதனைகள் ஈடுபட்டனர். அது அடுத்த கட்டமாக தொடர்ந்து 3 நாட்களுக்கு மேலாக நடத்தப்பட்ட விசாரணையின் முடிவில் வரி ஏய்ப்பு குறித்த ஒரு தகவல்களை, முக்கிய தகவல்களை, செய்தி குறிப்புகளை வருமான வரி புலனாய்வுத்துறை டெல்லியில் அமைந்திருக்கக்கூடிய குழுவானது சற்று முன்னதாக வெளியிட்டுள்ளது. அதில் 400 கோடி வரை வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் அடிப்படையில் கடந்த 15ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த சோதனையின் முடிவில் தொடர்ந்து அங்கு எடுக்கப்பட்ட புத்தக பில்கள், ஆவணங்கள் முழுமையாக சோதனையிட்ட பிறகு அதில் இருந்து சுமார் 100 கோடி ரூபாய் வரை இந்த வரி ஏய்ப்பு செய்தது மட்டுமல்லாமல் வரி ஏய்ப்புக்கு முகந்த முகாந்திரம் இல்லாமல் 400 கோடி ரூபாய் வரையிலான வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக இந்த சற்று முன்னதாக மத்திய அமைந்திருக்கக்கூடிய வருமான வரி புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 15ஆம் தேதி அன்று காலை துவங்கிய இந்த சோதனையின் போது பல்வேறு காசோலைகள் மட்டுமல்லாமல் ரொக்கமாக அதன் சேகரிக்கப்பட்ட ஆதாரங்கள், ஆவணங்கள் முழுமையாக வருமான வரி புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அதன் மூலியமாக கணக்கில் காட்டப்படாத முக்கிய ஆவணங்கள் முழுமையாக சிக்கியுள்ளதாகவும், அதன் மூலம் அந்த ஆவணங்களை எடுத்து அதன் பிறகு அந்த அதிகாரிகளால் முழுமையாக ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த அடிப்படையில் 400 கோடி ரூபாய்க்கு மேலாக இந்த வருமான வரி புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு வரி ஏய்ப்பு செய்யப்பட்டிருப்பதாக எம்ஜிஎம் நிறுவனத்தினர் ஈடுபட்டிருப்பதை வருமான வரி புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், இது மட்டுமல்லாமல் கணக்கில் வராத தங்க நகைகள் 2.5 கோடி கைப்பற்றப்பட்டு இருப்பதாகவும் இந்த வருமான வரித்துறை அதிகாரிகளால் கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் கடந்த 15ஆம் தேதி முதல் தொடர்ந்து 3 நாட்களுக்கு மேலாக சென்னை மற்றும் பெங்களூர், தமிழகம் மற்றும் பல்வேறு மாவட்ட பகுதிகளில் பொழுதுபோக்கு பூங்கா மற்றும் மதுபான ஆலை இது போன்ற இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகளால் எம்ஜிஎம் நிறுவனத்தில் தொடர்ந்து இந்த சோதனையை மேற்கொண்டு வந்தனர். சோதனையின் முடிவில் 3 நாட்களுக்கு பிறகு அங்கு கைப்பற்றப்பட்ட முழு ஆவணங்களையும் அதிகாரிகள் எடுத்துச் சென்று அதன் பிறகு அந்த ஆவணங்களில் செய்யப்பட்டுள்ள மோசடி என்ன என்பதும் வரி ஏய்ப்பு குறித்தும் முழுமையாக ஆராய்ந்து அதன் பின்னராக சற்று முன்னதாக அங்கு செய்யப்பட்டிருந்த வரி ஏய்ப்பு, அதாவது எம்ஜிஎம் நிறுவனம் செய்த வரி ஏய்ப்பு தொடர்பாக ஆவணங்களின் அடிப்படையில் இந்த தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த விசாரணை மேலும் நடைபெற எனும் மத்தியில் இருக்கக்கூடிய வருமான வரி புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.